நிமிஷத்துல 120 கிக்ஸ். அட கடவுளே, அப்படினா ஒரே செகண்ட்ல கேக் ஒரு ரெண்டு கிக் பண்ணிருக்கான்ல. ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அன்பிலீவபிள். இன்னும் நிறைய பிராக்டீஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் ஸ்பீட் அதிகப்படுத்தணும். பாம்பு நகை கடையை நோக்கி போயிட்டு இருக்கு. சீக்கிரமா யாராவது அதை அடிக்க. வேண்டாம் அங்கிள், அது வழி தவறி காட்டுல இருந்து சிட்டிக்கு வந்துருச்சு போல இருக்கு. அது ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கு. நீங்க சன் சிட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவங்க வந்து இந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. बजा अलार्म शुरू हो गया अपना काम. चोर है सारी स्नेक कार, सारी की सारी फेक है यार. जो है इनका बिग बैड बॉस, आज करेंगे उसका लॉस. देगा देगा डम डम, better get ready, here we come. R7 ओड डेंजर एक ब्लिंक आगदे. हां हां திடீர்னு அந்த பாம்புக்கார் எங்க போயிடுச்சு? நான் தான் டாக்டர் டூங்கா. சன் சிட்டியை மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவேன். கொள்ளையடிக்கிற விஷயத்துல நான் PhD பண்ணிருக்கேன். மொத்த தங்கமும் என்னுடைய லாக்கர்ல தான் இருக்கு. அப்படின்னா ஒரு பாம்பு வந்து நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சா? அச்சச்சோ, அதுவும் கோப்ராவா? என்னால இதை நம்பவே முடியலையே. கோப்ரான்னு வேற சொல்றீங்களே. மனுஷனா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை தண்டனை தான். இதுக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் சரி அடிச்சு தோம்சம் பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க நீங்க? சார் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு கோப்ரா வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்குன்னா அதை அப்படி யாராவது ட்ரெயின் பண்ணிருக்கணும்ல. சன் சிட்டில இருக்கிற எல்லா பாம்பாட்டிகளையும் கூட்டி விசாரிக்கலாம். அவங்கள யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணிருக்கணும். ரொம்ப நல்ல ஐடியா. ஒரு பாம்பாட்டியை விட மாட்டேன். எல்லாரையும் பிடிச்சி ஜெயில 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 போட போறேன். அந்த திருட்டு சம்பவம் அப்படி செஞ்சவ யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பாடா விட மாட்டேன். சட்பட் சாரும் நானும் சேர்ந்து பாம்பாட்டிங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வர போறோம். ஆனா கொள்ளையடிச்சது பாம்பே இல்ல. கிக்கோ வந்து உட்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு கோப்ரா வந்து சன் சிட்டியவே கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சு. அச்சோ, இப்ப இருக்கிற கோப்ராக்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க காலத்துல பாம்புங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் பண்ணனதே இல்ல. மேரங்கிள், கொள்ளையடிச்சது உண்மையான பாம்பு இல்ல. பாம்பு வடிவத்தால உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன ரோபோட் காருங்க. ஜுவல்லரி ஷோரூம்ல இருக்க சிசிடிவி கேமரா வச்சு நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். அப்படியா? இந்த விஷயம் தெரியாத ஜக்பாட் பாம்பாட்டிய கூட்டிட்டு வர போயிருக்கான். அப்புறம் ஒரு சமயத்துல நான் ஒரு பெரிய அனகோண்டாவிய ஒரு சின்ன கோப்ராவா மாத்தி இருக்கேன். ஒருவேளை அந்த கோப்ரா தான் இங்க வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு அனகோண்டாவை ஒரே செகண்ட்ல கோப்ராவா மாத்திட்டீங்களா? ஆமாமா, அதுதான் உண்மை. ஒருவேளை நான் போய் சொல்றதா இருந்தா என் வாய்க்குள்ள கொசு போயிடும். கோப்ராவோட ரூபத்துல வந்த அந்த சின்ன கார்களை நாம என்ன பண்றது? அந்த சின்ன சின்ன காரங்களால சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் திருட முடியும். நகைகள்ல ரொம்பவும் சின்னது, ரொம்பவும் விலை மதிப்பு உள்ளது டைமண்ட்ஸ் தான். கண்டிப்பா அவங்க அடுத்து கொள்ளையடிக்க போறது டைமண்டா தான் இருக்கும். டைமண்ட் மார்க்கெட் பக்கத்துல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா அந்த கார் அந்த இடத்துக்கு வரும்னு எனக்கு தோணுது. கேக்கோ, உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? கொள்ளடிக்க வந்த அந்த கார் அது மறுபடியும் இங்க வருமா? ஆமா ட்விங்கிள், நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்பவுமே ஒரு காஸ்ட்லியான பொருளை உன் பர்சுக்குள்ளே வச்சு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீனா நீ எந்த பொருளை எடுத்துட்டு போவ? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா டைமண்ட். டைமண்ட் சொன்னது வந்து ஞாபகம் வந்தது. நான் கொஞ்சம் வெள்ளரிக்கா சாப்பிட்டுக்கிறேன். அவ்ளோ சின்ன கார்ல இவ்ளோ காஸ்ட்லியான பொருளை கொண்டு போக முடியும்னா கண்டிப்பா அது வைரமா தான் இருக்கும். சன் சிட்டில விலை உயர்ந்த வைரங்கள் கண்டிப்பா இந்த பஜார்ல தான் இருக்கு. டோனி பாஸ், நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அந்த கோபரா திருடனை பிடிக்கதான். அவனை மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். ஃபேமஸ் ஆனா நிறைய சாப்பிடலாம். நீங்க அதை பிடிக்க போறீங்களா? நான் தான் பிடிப்பேன். நான் அதை பிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரைனிங்க அதை வச்சு எடுப்பேன். அப்புறம் அதையே கழுத்துல சுத்தி போட்டுட்டு பாம்பே பாம்பே யாராவது காப்பாத்துங்க அம்மா. டோனி பாஸ், நீங்க இப்படி பயந்து ஓடுனீங்களே, இது வெறும் பிளாஸ்டிக் பாம்பு தான். எதை பார்த்தாலும் பயந்து ஓடுறவன் ஒரு கோழை. டோனி பாஸ் ஒரு பயந்தாங்கோழி. என்ன பயந்தாங்கோழின்னு சொல்றீங்களா? இந்த டோனி ஒரு பஞ்சு விட்டா அடி இடி மாறி விழும். மறுபடியும் ஒரு எமர்ஜென்சி. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வெளியே வரட்டும். நான் தான் கிக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்ட புட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் பண்ணி ஓட விட்டவேனே, நடந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தானு ராங்கா இருந்தானு தப்பு தண்டா நடந்துட நான் விட மாட்டேன். என்ன பண்ணனும் சீக்கிரமா சொல்லு. சூப்பர் ஸ்பீடோ, சின்ன சின்ன காரங்களை வச்சு எல்லாத்தையும் யாரோ கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம அதையும் அத கண்ட்ரோல் பண்றவங்களையும் கண்டுபிடிச்சாகணும். இப்படி கொள்ளடிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவனை விடவே கூடாது. Formula number 142 apply pannu. Okay Kicko, activating formula number 142. Huh? சன் சிட்டியோட ரட்சகன் கிக்கோ, உன்னால என்னுடைய பாம்பை பிடிக்க கூட முடியாது. அப்புறம் அதை கட்டுப்படுத்துறவன நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஆமா பாட்டி, வேகமா வந்த அந்த சின்ன கார்ல எங்க போச்சுனே தெரியல. அதை கண்டுபிடிக்கவே முடியல. அது கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. ஃபார்முலா நம்பர் 577. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கார் விட்டு வெளியே போயிடுறேன். ஓகே கிக்கோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 577. சீக்கிரம் போ சூப்பர் ஸ்பீடோ, நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன். நான் தான் டாக்டர் டூங்கா. இன்னைக்கு கிக்கோவோட விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். நான் தான் டாக்டர் டூங்கா. சன் சிட்டியை மொத்தமா கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவேன். திருடுற விஷயத்துல நான் PhD முடிச்சவன். தங்கம் வெள்ளின்னு எல்லாமே லாக்கர்ல தான் இருக்கு. கிக்கோவோட சாப்டர் க்ளோஸ். அடுத்தது என்னுடைய டார்கெட் சூப்பர் ஸ்பீடோ தான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய எதிரிகள். இவங்களை மட்டும் நான் கட்டுப்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதிரிகள்னு யாரும் இல்லை. சின்னக்காரா மாறினதுனால என்னோட பவரும் சின்னதாயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவை அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா போதும். அப்புறம் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து இந்த வண்டிகளை நான் அட்டாக் பண்ணுவேன். எனக்கு தெரியும் இந்த சூப்பர் ஸ்பீடோ உண்மையிலேயே ஒரு சக்திசாலிதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதே மாதிரி என்னுடைய கார்லயும் நிறைய பவர் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. வசமா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாலும் என்னால இதுல இருந்து தப்பிக்க முடியலையே. கிக்கோவும் இங்க இல்ல. ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஃபார்முலா நம்பர் 578 ஆக்டிவேட் பண்ணி என்னோட ஒரிஜினல் ஷேப்புக்கு நான் வந்தாகணும். இப்பவே 578 நான் ஆக்டிவேட் பண்றேன். அப்பதான் என்னோட ஒரிஜினல் ஷேப்புக்கு நான் வர முடியும். இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கிக்கோவோட கமாண்ட் இல்லாம என்னால ஒரிஜினல் ஷேப்புக்கு வரவே முடியாது போல இருக்கே. இப்படியே போனா இதுல இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது. என்னை காப்பாத்த கிக்கோவால மட்டும்தான் முடியும். நான் தான் டாக்டர் டூங்கா. இந்த சன் சிட்டியை மொத்தமா கொள்ளையடிக்க போறேன். எவனாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப ஒன்னால கூட முடியாது கிக்கோ. ஏன்னா திருடுற விஷயத்துல நான் PhD முடிச்சவன். டாக்டர் டூங்கா அங்கிள், நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க திருட பொருட்களை திருப்பி கொடுத்து உங்க தப்ப சரியா மாத்துங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா நிறைய கொள்ளை அடிக்கணும். அதுக்காக தவறான விஷயங்களை கூட செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை நான் தொடர்ந்து கூட செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னது? கொள்ளை அடிக்கிறது தான். எனக்கு நல்லா தெரியும் கேக்கோ. நீ மட்டும் கமெண்ட் பண்ணினா சூப்பர் ஸ்பீடோ பழையபடி நல்ல பவருக்கு வந்துடுவா. அப்படி மட்டும் நடந்துடுச்சு என் கதை அவ்வளவுதான். அப்படி எந்த தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாது. Super Speedo, formula number 578 apply pannu. Okay buddy, activating formula number 578. திருடுற விஷயத்துல நான் PhD முடிச்சிருக்கேன். உன்னுடைய வித்தை எல்லாம் இங்க செல்லாது தம்பி. அது அன்பிரேக்கபிள் மெட்டலால செஞ்சது. அதுல இருந்து ரேடியேஷன் எப்படி வெளியில வருதுன்னு பாரு. இந்த மெட்டல் பாரை உடைச்சிட்டு வெளியில வரதுங்கிறது யாராலும் முடியாத காரியம். என்னோட பேரு டாக்டர் டூங்கா. சன் சிட்டில மொத்தமா நான் கொள்ளையடிக்க போறேன். இனிமே என்னுடைய எல்லா கார்லையும் பாம்ப ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுவரைக்கும் நீ என்னுடைய சின்ன காருடைய வித்தையை மட்டும்தான் பார்த்துருக்க. சின்னதும் பெரிய காருங்களுமான பெரிய அனகொண்டாவை பார்க்க போற. என்னை தோக்கடிக்க 2 பேரால மட்டும்தான் முடியும். அது நீயும் சூப்பர் ஸ்பீடோவும். இதோட உன் சாப்டரை நான் க்ளோஸ் பண்ண போறேன் கேக்கோ. நான் தான் டாக்டர் டூங்கா, மொத்தமா கொள்ளையடிக்க போறேன். சூப்பர் ஸ்பீடோ, அந்த குண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னால அது உடைக்க முடியாது. நீ வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? எமர்ஜென்சி R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ கார் போகட்டும். மறுபடியும் எமர்ஜென்சி R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வெளியே வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, அந்த பாம் சீக்கிரம் வெடிக்க போகுது. நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். எஸ்கேப் ஆகலாம் டைம் இல்ல கிக்கோ. அந்த பாம் எடுத்து என் டிக்கிக்குள்ள போட்டுடு. இல்ல பண்ணு கிக்கோ, சீக்கிரமா நான் சொல்றத செய். ஸ்பீடோ, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல சூப்பர் ஸ்பீடோ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கிக்கோ. சின்ன சின்ன பிரச்சனை தான், அதை நான் சரி பண்ணிக்குவேன். சன் சிட்டி அழிக்க யார் முயற்சி பண்ணாலும் சரி, நாம அவங்களை எப்பவுமே விட்டு வைக்க கூடாது. டாக்டர் டுங்கா, உன்னை பழி வாங்க நாங்க வந்துகிட்டே இருக்கோம். இதுவரைக்கும் சன் சிட்டி பார்த்தது எல்லாமே என்னுடைய கோப்ராவுடைய விஷந்தான். இப்போ அவங்க பார்க்க போறது இந்த கோப்ராவுடைய பிளாஸ்ட். Dong, dong goes the alarm. Let's make sure that there's no harm. The snake cast must be fake. Let's go Kicko, raise the stakes. Whoever is the big bad boss, let's make sure that he's at loss. If you want, come get some. Better get ready, here we come. நான் தான் டாக்டர் டூங்கா. சன் சிட்டியவே மொத்தமா கொள்ளையடிக்க போறேன். என்னுடைய ராட்சச கோப்ராவே, உன்னுடைய வேட்டையை ஆரம்பி. ஓ பவரை காமி. சகோதர சகோதரிகளே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என் பேரு டாக்டர் டூங்கா. சன் சிட்டியவே மொத்தமா கொள்ளையடிக்க போறேன். திருடுற விஷயத்துல நான் PhD முடிச்சிருக்கேன். என்ன ஃப்ரீயா கொள்ளையடிக்க விட்டுருங்க. நீங்களும் பாதுகாப்பா இருக்கலாம். ராட்சச கோப்ராவுடைய வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அவன் உங்களை யாரையும் எதுவும் பண்ண மாட்டான். உங்க கையில இருக்கிற பணம் நகை மொத்தத்தையும் அவன் வாய்க்குள்ள கொண்டு வந்து போட்டுருங்க. ஒரு விஷயத்துல உன்னை பாராட்டுறேன் கேக்கோ. நான் என்ன நினைச்சேன்னா, நீ இந்த நேரத்துக்கெல்லாம் வேறொரு உலகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்சிருந்த. ஆனா நீ மறுபடியும் என் கூட மோதுறதுக்கு வந்திருக்கல்ல. நம்ம டாக்டர் டூங்கா அங்கிளோட இங்க மோதணும்னா அது இங்க இருக்க ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம முதல்ல அவுட் ஆஃப் சிட்டிக்கு போய் ஆகணும். ஆனா அது எப்படி பண்றது கேக்கோ? ஃபார்முலா நம்பர் 489 அப்ளை பண்ணு. ஓகே படி, Activating formula number 489. Dr. Dunga uncle, நீங்க இவ்ளோ பெரிய பாம்பை வெச்சு தான் எங்களை அட்டாக் பண்ண போறீங்களா? இப்போ ஒட்டுமொத்த சன் சிட்டிக்கு முன்னாடி நீங்க மொத்தமா அவமானப்பட போறீங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப பாரு உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு. சன் சிட்டி அப்புறமா நான் மொத்தமா கொள்ளையடிச்சுக்கிறேன். என்னாச்சு? ஓ சின்ன காரோட பெட்ரோல் டேங்க் காலி ஆயிடுச்சா? இல்ல என்னுடைய பெரிய அனகொண்டாவை பார்த்து சரண்டர் ஆக போறியா? பயப்பட வேண்டியது நீங்க தான் டாக்டர் டூங்கா. நீங்க நிக்கிறது பாம்பு மேல இல்ல, பாம்பு மேல. என்ன சொன்ன? நீங்க எங்க மேல பாம்பால தாக்குதல் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் ஃபார்முலா நம்பர் 313 அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓ விருப்பப்படி என்ன ஃபார்முலா வேணாலும் அப்ளை பண்ணிக்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் டாக்டர் டூங்கா. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 313 அப்ளை பண்ணு. ஆல்ரைட் டியூட், அப்ளைங் ஃபார்முலா நம்பர் 313. டாக்டர் டூங்கா அங்கிள், இதுதான் என்னோட ஃபார்முலா 313. அந்த பாம் வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மற்ற பாம்புகளும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படி நடக்க கூடாது. அப்படி நடந்துடுச்சுன்னா நான் செத்து போயிடுவேன். திருடுற விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஹெச்டி பண்ணிருக்கேன். என்னை யாராவது காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்த இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? டாக்டர் டூங்கா, இப்படி கொள்ளையடிக்கிறதுக்காகவா நீ பிஹெச்டி பண்ணிருக்க? இன்னும் படிக்கணும்னா ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து படிச்சுக்கோ. கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. இனி இந்த சன் சிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தெரியாம இந்த சிட்டிக்குள்ள எதுவுமே நுழைய முடியாது. காத்து நுழைய முடியாது, ஏன் மழை கூட நுழைய முடியாது. உப்பு தினவ தண்ணி குடிச்சாகணும். அதே மாதிரி தப்பு செஞ்சவன கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன கேக்குறாருன்னா வெற்றி பெற்ற எங்களுக்காக யாரு பாட போறீங்கன்னு